Hi, welcome to Ovi's Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம மூணு விதமான மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேங்கோ மில்க் ஷேக் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி சின்ன கப்பில் ஒரு கப் வந்து மேங்கோ கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்கூப் வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம், பால் வந்து 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்சர் ஜாரில் மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுடுறேன். மாம்பழம் போட்டாச்சு. சர்க்கரை 2 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம், பால், இதெல்லாம் சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து மேங்கோ ஷேக்குக்கு பிளெண்ட் பண்ணியாச்சு. இதை வந்து நான் கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நான் பண்ணுறது எல்லாமே ஒரு ஆளுக்கான அளவு தான் பண்ணுறேன். இப்போ வந்து மேங்கோ மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக மாம்பழம் வந்து நான் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறது வச்சுருக்கேன், அது கொஞ்சமாக போட்டுடுங்க. குடிக்கிறப்போ கடிப்படுறது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சாக்லேட் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சாக்லேட் மில்க் ஷேக், அதுக்கு வந்து கொஞ்சமாக கொக்கோ பவுடர், பால், 2 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்கூப் வெனிலா எசன்ஸு. இப்போது அதே மாதிரி வெனிலா ஐஸ்கிரீம் வந்து பிளெண்டரில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு சுகர், கொக்கோ பவுடர், பால். கொக்கோ பவுடர் கிடைக்கலன்னா சாக்லேட் சிரப் சேர்த்துக்கோங்க. இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துடுறேன். பிளெண்ட் பண்ணியாச்சு. நான் வந்து கிளாஸில் சாக்லேட் சிரப் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன், இதை ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட சாக்லேட் மில்க் ஷேக் ரெடி. நெக்ஸ்ட்டு வெனிலா மில்க் ஷேக். இப்போ வந்து வெனிலா மில்க் ஷேக்கு வந்து கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ், வெனிலா ஐஸ்கிரீம், சுகர், மில்க்கு, அதே மாதிரி இதுவும் பிளெண்டரில் சேர்த்துடுறேன். வெனிலா ஐஸ்கிரீம், சுகர், பால், கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ். இப்போ வந்து நான் என்ன கிடைக்குமோ அதை வச்சு நான் பண்ணியிருக்கேன். லேட்டர் ஆன் வந்து நான் வேறு ரெசிபீஸ் எல்லாம் மில்க் ஷேக்கில் எப்படி பண்ணுறதுன்னு நான் போடுறேன். இப்போ இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே கிளாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ வந்து மேங்கோ மில்க் ஷேக், சாக்லேட் மில்க் ஷேக், வெனிலா மில்க் ஷேக் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.